الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم أما بعد الله ودي نلدي ياركلي الله رب العالمين ودي كروني بسالة مانده الله سلو فران ورحمتي وسعت كل شيء உலகத்தில் யாரெல்லாம் உங்களோடு மிக நேசமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்களோ அவர்கள் அனைவருடைய கருணையும் விட என்னுடைய கருணை விசாலமானது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் மிக இரக்கமுள்ள ஒரு ஜீவன் இருக்குமாக இருந்தால் அது தாய்தான் அந்த தாயுடைய பாசத்தை தந்தையால் கூட கடக்க முடியாது அந்த அளவுக்கு விசாலமான ஒரு இரக்கம் உள்ளவள் தாய் அந்த தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் தன் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த பிள்ளையின் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று முழு நேரம் விழித்திருந்து அது நோயாக இருக்கட்டும் வேறு வேறு சோதனைகளாக இருக்கட்டும் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்றாடி என்னுடைய பிள்ளை அந்த பிரச்சனையில் இருந்து நீங்க வேண்டும் என்று எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுவார் சிறு பிராயத்தில் இருக்கும் போது ஒரு நோய் பிள்ளைக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த பிள்ளைக்காக வேண்டி முழு நேரம் விழித்திருப்பார் தான் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் அதில் எந்தொரு ஆபத்தும் என் பிள்ளைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய நாவுக்கு விருப்பமான இன்பமான சாப்பாடுகளை கூட தன் பிள்ளையுடைய விடயத்தில் பயந்து விட்டு விடுவாள் அவ்வளவு கருணையுள்ளவள் தாய் இந்த தாயை விட பன்மடங்கு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் அந்த அல்லாஹுடைய கருணையின் வெளிப்பாடுதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறதே இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு உட்பட்டவர்களுக்கு மிக இன்பமான மாதம் அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு உட்பட்டவர்கள் என்று யாரெல்லாம் அல்லாஹ் தெரிவு செய்தானோ புறக்கி எடுத்தானோ அவர்களுக்கு இந்த மாதம் மிக இன்பமாக இருக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமானவர்களோ அவர்களுக்கு ரமதானுடைய மாதம் வந்தாலே மிக கஷ்டமாக பாரமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களுக்கு காலத்திலே மாதங்களில் மிக விருப்பமான மாதம் இந்த நலவுகள் சுமந்த ரமதானுடைய மாதம் மிக நலவு அதாவது மிக விருப்பமாக இருக்கும் முஃமின்களுக்கு முனாஃபிக்குகளுக்கு மிக வெறுப்பான மாதம் இது தெரியுமா அதுதான் ரமலானுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனைவரையும் ரமதானை வெறுக்க முனாஃபிக்குகளிடம் இருந்து பாதுகாப்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தேர்வு என்பது மனிதர்களுடைய தேர்வு போன்ற ஒரு தேர்வு அல்ல மனிதர்கள் ஒரு மனிதனை புறக்க வேண்டும் என்றால் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் உலக மட்டத்தை உலகத்துடைய தரத்தை அறிவை ஆற்றல்களை ஒவ்வொன்றையும் பார்ப்பார்கள் அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு உலகத்துடைய தரம் உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் உலகத்துடைய அறிவு உலகத்துடைய சொத்து செல்வம் என்பது எந்த தேவையும் இல்லை அல்லாஹ் ஒரு மனிதனை தெரிவு செய்ய விரும்பினால் அந்த மனிதனிடமிருந்து பார்ப்பது இரண்டு இரண்டு ஒன்று அந்த மனிதனுடைய உள்ளம் இரண்டாவது அந்த மனிதனுடைய செயல் இது இரண்டை வைத்துத்தான் அல்லாஹ் தெரிவு செய்வார் அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மையஷா அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு சிலர்களை அல்லாஹ் குறிப்பாக்குகிறான் இவர்களுக்கு என் கருணை இருக்கிறது என்று அல்லாஹ் சிலர்களை தன் கருணைக்கு குறிப்பானவர்களாக ஆக்குகிறான் அவர்கள் தான் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் என்றால் ஆசையோடு செய்வார்கள் ரமதானுடைய மாதம் என்றால் மிக ஆசையோடு சுறுசுறுப்பாக ரமதான் வந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய அருளை சுமந்து
எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை சுமந்து நரக விடுதலை தருவதற்காக குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் வந்திருக்கிறது. சதகாவுடைய மாதம் வந்திருக்கிறது. அடுத்தவுடைய கஷ்டங்களில் பங்கு கொள்ளும் மாதம் வந்திருக்கிறது. கயாமுல் லைலுடைய மாதம் வந்திருக்கிறது. தராவிகுடைய தொழுகையுடைய மாதம் வந்திருக்கிறது என்று ஆசையோடு இருப்பார்கள். யார்? அல்லாஹ்வுடைய தேர்வுக்கு உட்பட்டவர்கள். இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த ரமலானை அல்லாஹ் வருடாவரம் தருகிறான். எதற்காக? எம்மை சுத்தப்படுத்தி மறுமையின் பக்கம், அந்த சொர்க்கத்தின் பக்கம் எம்மை நெருக்குவதற்காக. எதை கொண்டு நாம் சந்தோஷப்படுகிறோம்? இந்த உலகத்தில் அல்லாஹ் எமக்கு தந்த, இந்த உலகத்தார்கள் தந்த பட்டங்கள் பதவிகளை வைத்தா, உலகத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து செல்வங்களை வைத்தா, இவைகள் எல்லாம் நாம் சந்தோஷப்படுவதற்கு ஆகுராவை வைத்து பார்க்கும் போது இது பூச்சியம் சகோதரர்களே. இதில் எதுவுமே கிடையாது. பணத்தை கொண்டு கண்ணியம் இல்லவே இல்லை. ஆட்சி அதிகாரங்களை கொண்டு, உலகத்துடைய தரங்களை கொண்டு எதுவும் இல்லை. தீனை கொண்டே தவிர அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ரமலான் அல்லாஹ்வுடைய அருட்கொடை. இதில் அமல் செய்யற பாக்கியம் அல்லாஹ்வுடைய கருணைக்குட்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த கருணைக்குட்பட்டவர்களில் நாம் எல்லாம் சேர வேண்டும் சகோதரர். ஆரம்ப நாளையில் இருக்கிறோம். அந்த கருணைக்குட்பட்டவர்களில் நானும் நீங்களும் ஒட்டுமொத்தமானவர்களும் வாலிப சமூகம் பெண்கள் அனைவரும் சேர வேண்டும். உலகத்தில் எது ஏதோ கொடுக்கப்பட்டதற்காக வேண்டி எல்லாம் சந்தோஷப்படுகிறோமே. அல்லாஹ் சொல்லுகிறான், சில விடயங்களை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். இந்த ரமலானை கொண்டு நாம் சந்தோஷப்படக்கூடாது. அல்லாஹ் தந்த இந்த ரஹமத்துடைய இந்த ரமலானை கொண்டு, மகபரத்துடைய ரமலானை கொண்டு, நரக விடுதலை தர இருக்கும் ரமலானை கொண்டு ஏன் சந்தோஷப்படக்கூடாது? உலகத்தில் நீங்கள் சேர்க்கக்கூடிய அனைத்தையும் விட தீன் சிறந்தது. அல்லாஹ் உங்களுக்கு தந்த இந்த தலைப்புக்கு ஏற்ப பேசுகிறேன், காலத்துக்கு ஏற்ப பேசுகிறேன். ரமதான் சிறந்தது. அல்லாஹ்வுடைய நாடியார்களே, பாவங்களோடு வாழுகிறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகி வாழுகிறோம். எனக்கு நான் இந்நிலையில் மரணிப்பேனாக இருந்தால், நான் சொர்க்கவாதியாக மரணிப்பேனா, நரகவாதியாக மரணிப்பேனா என்று யாருக்கும் சொல்ல முடியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்பு தோழர்கள் சஹாபாக்களும் பயந்து பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். என் கடைசி முடிவு சொர்க்கமாகுமா நரகமாகுமா, எனக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைக்குமா தவறி போகுமா என்று பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நிச்சயம் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு நல்லதாக இருக்குமா தீய முடிவாக இருக்குமா என்று பயந்து பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். பயந்து பயந்து அமல் செய்திருக்கிறார்கள். சுஃபியான சௌரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் மரண படுக்கை சக்கராத்துடைய வருத்தம், அதுதான் அவருடைய கடைசி படுக்கை. இருக்கிறார்கள் இந்நேரத்திலே அழுகிறார்கள். தோழர்கள் சூழ நிற்கும் போது அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தோழர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, எதற்காக வேண்டி இவ்வளவு அழுகிறீர்கள்? அந்த அளவுக்கு நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் என்ற பயமா? மரணிக்க போகிறீர்கள் என்ற பயமா? உடனே சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவர்கள் படுத்துக் கொண்டிருந்தது வெறும் தரையிலே, ஒரு புடி மண்ணை அள்ளினார்கள். அள்ளி சொன்னார்கள், இந்த சுஃபியான சௌரி, இந்த சுஃபியான சௌரி செய்த பாவங்கள் இருக்கிறே, அந்த பாவங்கள் என் கைக்குள்ளே இருக்கும். இந்த மண் மண் பிடி அளவு கூட இருக்காது. மண் பிடி அளவு கூட இருக்காது. அந்த அளவுக்கு கூட நான் பாவம் செய்யல. அவ்வளவு கவனமாக வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில். அந்த அளவுக்கு கூட பாவம் செய்ததில்லை. ஆனாலும் பயப்படுகிறேன், கடைசி நேரம் நல்ல முடிவு கிடைக்குமா கெட்ட முடிவு கிடைக்குமா என்ற பயத்தோடு இருக்கிறேன் என்றார்கள்.
واعبد ربك حتى ياتيك اليقين. الله سنان عن النبي صلى الله عليه وسلم அவர்களுக்கு நபியே واعبد ربك حتى ياتيك اليقين موت வரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே இருங்க நபியே. எத்தனை நேர தொழுகைகள் பால், எத்தனை ரமலான்கள் வீண், எத்தனை குர்ஆனுடைய வசனங்கள் சீரழித்து விட்டோம். குர்ஆனை திறந்து எவ்வளவு காலம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியமான சுன்னத்துகளுடைய நிலை என்ன? நல்ல முடிவை அடைய ஆசைப்படுகிறோமா? ஏன் மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடாது? இந்த ரமலானுடைய மாதம் அமல்கள் நிறைந்த மாதம். இது ரமலானுக்கு மட்டுமல்ல, ரமலானோடு மூடுவதல்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்றும் இருக்க வேண்டிய பயிற்சி அல்லாஹ் தருகிறான் ரமலானில். உள்ளங்களுக்கெல்லாம் பயிற்சி, லஅல்லக்கும் தத்தகூன், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவதற்காக ரமலானை கடமையாக்கியிருக்கிறார். நோன்பு கடமை, உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியது ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சாதாரணமா? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி சொன்னார்கள். நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், அத்தாக்கும் ரமதான் ஷஹுருன் முபாரக், உங்களுக்கு பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம் வந்திருக்கு, அதுதான் ரமதானுடைய மாதம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திலே நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபு ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேகமாக பூமிக்கு இறக்குவதற்கும், அடியார்களுடைய அமல்களை வேகமாக வானத்துக்கு எடுப்பதற்கும் அல்லாஹ் வானத்தின் ஏழு கதவுகளையும் திறக்கும் மாதம் நாம் இருக்கும் இந்த ரமலானுடைய மாதம். அந்த வாயிலாக அமல்களை அனுப்புவதற்கு நாம் தயாராகிவிட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானம் அழுகிறது ஒரு முஃமினுக்காக, வானம் அழுகிறது ஒரு முஃமினுக்காக எப்போதலும் தெரியுமா? நாமெல்லாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே போவதற்கு அல்லாஹ் வானத்தில் இரண்டு கதவுகள் வைத்திருக்கிறார். ஒரு கதவினூடாக நாம் செய்யும் அமல்களை அல்லாஹ் எடுக்கிறான், அடுத்த வாயிலூடாக நாம் செய்த அமல்களுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் இறக்குகிறான். எப்போது? இது ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய, நான் என்றால் என்னுடைய பேரில் தனிக்கதவில். சுபஹானல்லாஹ், இறக்கமுள்ளவனுடைய ஏற்பாட்டை பார்த்தீர்களா சகோதரர்களே? நாம் தான் புரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு மகத்தான ஏற்பாட்டை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார். பாவம் செய்தாலும் அதே வாயிலூடாக போகும், அதற்குரிய பிரதிபலன் அடுத்த வாயிலூடாக இறங்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்காக வானமலும் தெரியுமா? ஒரு முஃமினான மனிதன், அல்லாஹ்வை பயந்து தொழுகையோடு, நோன்போடு, குர்ஆனோடு, சுன்னாக்களோடு, நல்ல முறையில் அடுத்தவர்களோடு பழகி நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்தான். அவன் வாழும் போது அடிக்கடி அந்த வானத்தின் கதவின் ஊடாக நல்லவர்கள் போய்கொண்டு அதற்குரிய பிரதிபலனையும் அல்லாஹ் இறக்கிக் கொண்டிருந்தானே. அந்த மனிதன் மரணிக்கும் போது இந்த மனிதனுடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு, இதற்கு பின்னால் என் மூலம் இந்த மனிதனுடைய அமல்கள் போக மாட்டாதே, அதற்குரிய பிரதிபலன் அடுத்த வாசல் ஊடாக வரமாட்டாதே என்று வானம் அழும் என்று சொன்னார்கள். வானமலன் அல்லாஹ்வுடைய நடியார்கள், நல்ல மல்களை அனுப்பி வைப்பதற்குரிய சந்தர்ப்பம் ரமதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதம் சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்துடைய வாசல்களை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் சகோதரர்களே, சொர்க்கம் அலங்கரிக்கப்படும் மாதம் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய சத்திய வேதம் குர்ஆனை இறக்குவதற்காக வேண்டி தெரிவு செய்த மாதம் இது. இந்த ரமலானுடைய நோன்பை நோட்டவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பிரத்யேகமான ஒரு ஏற்பாடு சொர்க்கத்திலே. இன்ன ஃபில் ஜன்னத்தி பாப், ஒரு அதாவது சொர்க்கத்திலே ஒரு கதவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யுகாலு லஹு ரய்யான், அதற்கு ரய்யான் என்ற பெயர். யதுகுலு மின் ஸாயிமுன யௌமல் கியாமா, நாளை மறுமையில் நோன்பாளிகள் மட்டும்தான் அந்த வாயிலூடாக நுழைவார்கள். அவர்கள் நுழைந்து விட்டார்கள் என்றால் அந்த வாயில் மூடப்படும் என்று சொன்னார்கள். மகத்தான ஏற்பாடு.
யாருக்கு ரமலானை வரவேற்று ரமலானோடு மிக கண்ணியமாக நடந்தவர்கள், அல்லாஹ் என்னிடத்திலே அனுப்பிய ஒரு விருந்தாளி, இது மறுமைக்குரிய பயிர் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நானும் நீங்களும் நாளை மறுமையை சந்திக்கவிருக்கிறோம். அந்த நாள் அமல்களுடைய உலகம் அல்ல, அந்த நாள் கேள்வி வரக்கூடிய உலகம். எனவே அந்த கேள்வி வரக்கூடிய உலகத்துக்கு அமல்கள் செய்வதற்குரிய உலகம் தான் இந்த உலகம். முஸ்தஃப சிவாய் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அத்தர் ரமலான் மஸ்ரஅத்துல் இபாத், அடியார்களுக்கு ஒரு விளை நிலமாக ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஏன் தெரியுமா? லிதத்ஹீரில் குலூபி மினல் ஃபஸாத், பாவங்களை விட்டும் அடியார்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்காக. فأدي حقوقه قولا وفعلا, அந்த ரமலானுடைய மாதத்துக்கு சொல்லாலும் செயலாலும் எப்படி கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டுமோ மதித்து நிறைவேற்றிடுங்க. வசாதக ஃபத்தகிதுஹுல் மஆத், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும், எந்த நாள் நீங்கள் திரும்பி அல்லாஹ்விடம் போகவிருக்கிறீர்களோ அந்த நாளைக்கு கட்டுச்சாதகமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் முஸ்தஃப சிவாய் ரஹ்மத்துல்லாஹி. கட்டுச்சாதகம், இந்த நலவுகளை உலகத்தில் செய்தோமோ அதை அவை நாளை மறுமையில் எமக்கு முன்னால் வந்து நிற்கும். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனில், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது நாளை மறுமையில் வந்து நிற்கும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஐந்து வசியத்துகளை அனுப்பினார். அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உம்மத்து படிக்கட்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்துக்கும் வழங்கப்படுத்தினார். முதலாவது விஷயம், நீங்க எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணிக்கவிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு மரணம் உண்டு. நீங்க உலகத்தில் யாரை எதை வேண்டுமென்றாலும் விரும்பலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை விட்டு பிரிவீர்கள். எதுவாக இருந்தாலும், குடும்பமாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், சொத்து செல்வங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் அதை விட்டு பிரிய போகிறோம். இது இரண்டாவது விஷயம். நபியே, நீங்க உலகத்தில் எவ்வளவு வேண்டும் என்றாலும் அமல் செய்யுங்க, நாளை மறுமையில் அதை சந்திப்பீர்கள். நாம் செய்யும் அமல்கள் நாளை மறுமையில் எமக்கு முன்னால் வந்திருக்கும். நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் நாளை மறுமைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான். சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லுகிறான், கடுகு வித்தளவுதான், அது நன்மையாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும், அதையும் நாம் கொண்டு வருவோம் என்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாவங்களோடு நாம் சந்திக்க முடியுமா மறுமையை? அநியாயங்களோடு சந்திக்க முடியுமா? தொழுகை பாழாக்கியவர்களாக, ரமலானை அவமதித்தவர்களாக, குர்ஆனை உதாசீனம் செய்தவர்களாக, தராவீகை மண்ணாக்கியவர்களாக, ரமலானுடைய மாதத்திலும் பாதை வழியிலே சுத்தி திரிந்து ரமலானுடைய இரவுகள் அமல்களோடு கழிக்கப்பட வேண்டிய இரவுகள், விக்கிர்களோடு தொழுகையோடு கழிக்கப்பட வேண்டிய இரவுகள், இவைகளெல்லாம் நாசமாக்கிவிட்டு நாளை மறுமையில் என்ன நன்மையை நாம் சந்திக்க போகிறோம்? வீணாக்கி விடாதீர்கள். ரமதான் நாளை மறுமைக்கு கட்டுச்சாதகம் அனுப்புவதற்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரும் ஒரு சந்தர்ப்பம், மிகப்பெரும் ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். எம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மன் சாம ரமதான ஈமான் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கதம மின் தம்பி, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரமலானுடைய மாதத்திலே ஈமானோடு நன்மை எதிர்பார்த்தவராக நோன்பு பிடிப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் சொன்னார். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பம் நான் நோக்கும் நோன்பு உரிய முறைப்படி நோட்டுக்கொள்ளுங்கள். நோன்போடு இருக்கும் போது தேவையில்லாத வார்த்தைகள் பேசிவிடாதீர்கள். அதிகமான மௌனம் சிறந்தது.
பேசும் வார்த்தை நல்லவைகளாக இருக்கட்டும். யாருடைய உள்ளத்தையும் நோவடித்து ரமதானை மண்ணாக்கி விட வேண்டாம். யாரை பற்றி புறம் பேசியும் ரமதானை மண்ணாக்கி விட வேண்டாம். மிக மிருதுவான குணங்களை உண்டாக்குங்க. என்ன நனவுகள் என்ன செய்ய முடியுமோ அவைகளை செய்யுங்கள். யாருக்கும் இம்மால் கெடுதிகள் நடந்ததாக இருந்துவிடக் கூடாது. இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபா. இது ரமதானில் அல்லாஹ் தந்த மிக பெரும் பாக்கியம் சகோதரர்களே. ரமதானுடைய இரவு தொழுகை, தராவியஹுடைய தொழுகை மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எல்லாம் உயிராக நேசிப்பவர்கள். எம்முடைய உயிரை விட நேசத்துக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய சுன்னாக்கு ஒரு பங்கம் ஏற்படுமாக இருந்தால் அதை பொறுக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம். அவருடைய பேருக்கு ஒரு சிறிய இலக்கு கூட வருவதை நாம் பொறுக்க மாட்டோம். அவ்வளவு நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேசத்துக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பதை விட பன்மடங்கு நேசித்தவர்கள் தான் அவர்களோடு வாழ்ந்த தோழர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களிலே ஒருவர் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்காக, ரபீஅத் இப்னு கஅப். வந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னென்ன பணிகள் செய்ய வேண்டுமோ எல்லாமே செய்தார். அந்த நாள் கடைசி நாள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வெளிவாசல் போவதற்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், இவர் ஒரு ஏழை மனிதன், அதிகமான தேவை உள்ளவர் என்று தெரியும். இதெல்லாம் யார் இனம் காணணும், தனக்கு கீழே வேலை செய்யறார், முதலாளி விளங்கணும், எனக்கு கீழே வேலை செய்யறவருக்கு இன்னென்ன தேவை இருக்குது, அவர தேவை நான் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வரணும். ஃபேக்டரி ஓனருக்கு வரணும், லேபர்ஸ் மாருக்கு எப்படி கவனிக்கணும் என்று. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும் பண்பு என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வதற்கு செய்பவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். கூப்பிட்டார்கள் ரபியா இப்னு காபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கேட்டார்கள், ரபியா இப்னு காபிர் சல், உனக்கு இந்த உலகத்தில் என்ன வேணும், என்ன வேணுமாக இருந்தாலும் கேள், என்ன வேணுமாக இருந்தாலும் கேள் தருவேன். ரபியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உடனே பதில் சொல்லவில்லை, மௌனமாக யோசிக்கிறார்கள் எதை கேட்பது. ஆனால் நான் எதை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அது உலகத்தின் எதை கேட்டாலும் தருவார்கள் என்று தெரியும். உலகத்தின் வஸ்துக்களை கேட்டால் அது உலகத்தோடு முடிந்துவிடும், வேண்டாம். கேட்பது ஆகுராவுக்கும் பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யார் ரசூலல்லாஹ், வெறணுமான அந்த உலகத்தில் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், அதற்குத்தான் இந்த பணிவிடை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சரி அது இருக்கட்டும், உலகத்துடைய தேவை இருக்கு உனக்கு, அவகைரதா வேற எதுவும் வேணுமா ரசூலல்லாஹ், எனக்கு அது மட்டும் போதும் என்றார். சுபஹானல்லாஹ், இவர்கள் தான் சஹாபாக்கள். சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தும் தவற விடுவோம் என்றால் எம்மை விட துர்பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும். இந்த ரபியா ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பம் இது, பயன்படுத்துகிறார்கள். சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் உங்களோட இருந்தா போதும், அது மட்டும் தான் எனக்கு தேவை. நான் ஏழையாக வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நாளை மறுமையில் உங்களோடு இருக்க வேண்டும் ஆசை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னார்கள், ரமலானுடைய கயாமுக்கு நான் இதை சேர்த்து பேசுகிறேன், தராவியகுக்கு கயாமு லைலுக்கு நான் சேர்த்து பேசுகிறேன். சுஜூத் என்பது ஒரு சாதாரணமான அமல் அல்ல சகோதரர்களே, சுஜூத் என்பது சாதாரணமான அமல் அல்ல.
அல்லாஹ் மிக விரும்பும் நிலை தொழுகையிலேயே சுஜூத். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய சந்தர்ப்பம் தெரியுமா? அக்ரபு மா யகூனுல் அபது மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் சுஜூதில் இருக்கும் போது அல்லாஹ் அந்த அடியானுக்கு மிக நெருக்கமாக வந்து விடுகிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எத்தனையோ தேவைகள் உங்களுக்கு இருக்குமே, அல்லாஹ்விடத்தில் இந்த சுஜூதிலே அதிகம் துவா செய்யுங்கள். துவா செய்ய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நிலை சொல்லி இந்த ரபியா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரபியா, நீ நாளை மறுமையில் என்னோடு சொர்க்கம் இருக்க வேண்டுமாக இருந்தால், கூட இருக்க வேண்டுமாக இருந்தால், சந்தர்ப்பம் ரமதான், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நாளை மறுமையில் இருப்பதற்காக வேண்டி சுஜூத் செய்கிறேன். நியத்து எதிலே? ஃபர்ழ் அல்ல, நஃபிலான தொழுகைகளை அதிகமாக நீ தொழுது கொள், அதில் அதிகமாக சுஜூது செய் என்றார்கள். ரமதானுடைய மாதம், தராவீஹுடைய தொழுகை, சுபஹானல்லாஹ், எத்தனை சுஜூது, எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒவ்வொரு சுஜூதும் செய்யும் போதும் உயிரோட்டம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் நாளை மறுமையில் இருப்பதற்கு இது காரணமாக வேண்டும். ஆசை அமல் செய்ய முடியுமா இல்லையா? செய்ய வேண்டும் சகோதரர்களே. அதிகமான சுஜூதுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நாளை மறுமையில் கூட அல்லாஹ் அடியானை, இவன் ஒரு முஃமினா அல்லது மறுபக்கமா, இவனுக்கு நான் உயர் பதவியை கொடுப்பதா, கேவலத்தை கொடுப்பதா என்பதை தெரிவு செய்வதற்கு கூட அல்லாஹ் சொல்லுவான், சுஜூது செய்ய மாட்டான். இருந்து திரைகள் அகற்றப்படும் அந்த மறுமை நாள், அல்லாஹுடைய ஒரு பகிரங்கமான ஒரு அறிவித்தல் வரும். அவர்கள் சுஜூதுக்கு அழைக்கப்படுவார்கள். யார் சுஜூது செய்வார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தேர்வுக்குட்பட்டவர்கள். அவர்கள் உலகத்தில் சுஜூது அதிகமாக செய்தவர்கள். பாக்கியம் ரமலான், அதிகம் சுஜூது செய்வதற்குரிய பாக்கியம். வாலிபர்களே, மண்ணாக்கி விடாதீர்கள். வியாபாரிகளே, ரமலானுடைய காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். நேர காலத்தோடு கடைகளை மூடிவிட்டு தராவிகுடைய தொழுகைக்கு முழுக்க இருந்து தொழ வேண்டும் என்ற ஆசையோடு வந்து சஃபில நிலைகள், அன்பு நபியோடு கூட இருக்க வேண்டும் மறுமையில், அதற்காக அதிகம் சுஜூது செய்கிறேன். என்னுடைய ரப்பி நெருக்கமாக வர வேண்டும், நான் அவனோடு பேச வேண்டி இருக்கிறது, நான் பேசணும் அல்லாஹ்வோடு, சுஜூத் அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய அன்புடன் அவர்கள் நீளமான நேரம் சுஜூதில் இருப்பார். நீளமான ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் நினைப்பார்களாம், இவர்களுடைய உயிர் போய்விட்டதோ என்று, அந்த அளவுக்கு சுஜூதிலே இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் எல்லாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு. நல்ல மரணத்தை அடைய வேண்டும், நல்ல முடிவு எனக்கு வர வேண்டும், எத்தனை சுஜூதுகளை அதிகம் செய்து விட்டோம். எந்த அளவுக்கு சுஜூதுகள் அதிகமாகுமோ நாளை மறுமையின் அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இதுதானே தேவை உலகத்தில். மௌத்துடைய நேரம் யாரும் கை கொடுக்க முடியாது. உலகத்தார்கள் அனைவர் ஒன்று சேர்ந்தால் கூட முடியாது. அதனால் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனக்கு நேசமான தன் மனைவியை கூட கடைசி நேரம் சொன்னார்கள், இந்த நேரம் நீ எனக்கு எந்த பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய நேரம் அல்ல, வெளியாகி போயிடு, வெளியாகி போயிடு. ஏன்? அந்த நேரம் அல்லாஹ் அவனுடைய உதவி மட்டும்தான். அந்த மலைக்கு மாறுகளை கொண்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய சுபச்செய்தி மட்டும்தான் பெற வேண்டும் சகோதரர்களே. அதற்குத்தான் இந்த ரமலானுடைய மாதம், அமல்கள் நிறைந்த மாதம், குரானை இறக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த ரமலான். குரானுக்காக வேண்டி நேரம் ஒதுக்குங்கள். ஒரு நாளைக்காக குறைந்தது ஒரு ஜுசுவை சரி ஓதி முடித்து
ஒரு ரமலானில் ஒரு குர்ஆனை சரி பூர்த்தியாக்க முயற்சி மஸ்ஜிதுகளிலே ஹிஸ்புல் குர்ஆனை ஏற்பாடு செய்ய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் உட்கார்ந்து குர்ஆனை ஓதுங்கள். கடையில் தொழில் செய்கிறீர்கள், வியாபாரம் செய்கிறீர்களா? உங்களுக்கு முடியும் கடையில் ஓய்வு நேரம் வரும்போது குர்ஆனை ஓதுவதற்கு. அதிகமான வேலைகளை குறைத்து விடுங்கள். மொபைலுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய நேரம் வாட்ஸ்அப் யூடியூப் பேஸ்புக் ஒரு பக்கம் வைத்துவிட்டு குர்ஆனை திறவுங்கள். நல்ல விடயங்கள் உலமாக்கள் பேசுகிறார்கள், கேளுங்கள். எவைகளை கேட்டால் எவைகளை செய்தால் எம் உள்ளமெல்லாம் சுத்தமடையுமோ அவைகளை அதிகமாக செய்யுங்கள். ரமலான் எம்மை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பம். நாளை மறுமையில் எமக்காக வேண்டி சிபாரிசுதாரிகள் தேவை. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்யலாம். சிபாரிசுதாரிகள் பணம் கொடுத்து கூட வாங்கி எமக்காக வேண்டி சிபாரிசு செய்ய என்று சொல்லலாம். நாளை மறுமையில் சிபாரிசுதாரிகள் நேர்மையானவை. நாளை மறுமைக்கு எமக்கு சிபாரிசு சொல்லுவதற்காக வேண்டி சிலர்கள் தேவை. இரண்டு சிபாரிசுதாரிகளை சுமந்ததுதான் இந்த ரமலானுடைய மாதிரி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்-ஸியாமு வல் குர்ஆன் யஸ்ஃபஅலு லில் அப்தி யௌமல் கியாமா. நாளை மறுமையில் ஒரு அடியானுக்காக வேண்டி குர்ஆனும் அவன் பிடித்த நோன்பும் சிபாரிசு செய்யும். இறக்கப்பட்ட மாதம் ரமலான், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், நோன்புடைய மாதம் ரமலான். இரண்டு சிபாரிசுதாரிகளை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கும் சந்தர்ப்பம். அவர்களை எம்முடைய சிபாரிசுதாரிகளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும். நோன்பை பிடிப்பதை கொண்டும் எவைகள் மூலம் நோன்பு பாத்திலாகி விடுமோ அவைகளை விட்டும் பாதுகாத்து குர்ஆனை ஓதுவதை கொண்டும் குர்ஆன் படி அமல் செய்வதை கொண்டும் இமாம் ஓத குர்ஆனை கேட்பதை கொண்டும் குர்ஆனை அமல் செய்தால் இந்த இரண்டு சிபாரிசுதாரிகளும் எமக்கு நாளை மறுமையில் சிபாரிசு செய்வதற்கு தயார். எத்தனையோ பேர்கள் குர்ஆனை அவமதித்தவர்களாக பல ரமலான்களை வீணடித்தவர்களாக கபர்களில் வாழுகிறார்கள். யா அல்லாஹ், அந்த கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து விடு. நாம் உணர வேண்டும். இன்று நான் பேசுகிறேன், வரும் ரமதான் நான் இருப்பேனா என்று தெரியாது. சென்ற ரமதானில் இருந்த எத்தனையோ பேர் திடகாத்திரமான வாலிபர்கள், எத்தனை உலமாக்கள், நாம் பின்னின்று தொழுத எத்தனையோ உலமாக்கள் எமக்காக வேண்டி இமாம செய்தவர்கள் கபர்களில், எம்மோடு கூட இருந்த நண்பர்கள் கபரிலே, அவருடைய ஆகராவுடைய வாழ்க்கை ஆரம்பித்து விட்டார்கள். வரும் வருடம் இந்த சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்குமா என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? வரும் ரமதானில் நான் பேசுவேனா, நீங்கள் கேட்பீர்களா? வரும் ரமதானில் நான் நோன்பு பிடிப்போமா என்று இருப்போமா என்று என்ன உத்தரவாதம்? உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வப்போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்துபவன் தான். அதைத்தான் ரதியத் இப்னு காபு ரதியல்லாஹு அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே பயன்படுத்தினார்கள். உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய நடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கு மெத்து வைங்கள், நல்லவைகளுக்காக வேண்டி சந்தர்ப்பம் ஒதுக்குங்கள். வமா துக்கத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின் தஜ்தூஹு இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வ அஅஸம் அஜ்ரன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நாளை மறுமைக்காக வேண்டி எவைகள் எல்லாம் முக்கூட்டி அனுப்பி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாகவும் மகத்தான கூலி மிக்கதாகவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாளை மறுமையில் எமக்கு முன்னால் செயலர்கள் வைக்கப்படும். அந்த நேரம் எம்முடைய செயலர்கள் நிறைய நன்மைகள் இருக்க வேண்டும். ஈடேற்றத்துக்குரிய நன்மைகள் இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். இந்த ரமலானுடைய மாதம் எத்தனையோ ஏழைகள் கேட்டுக் கொள்ள முடியாது, யாசிக்க முடியாது, அந்நிலையில் இருக்கிறார்கள். தேடுங்கள். வீடு வீடாக கேட்பவர்கள் எப்படியோ கேட்டு வாங்குவார்கள். வந்தால் யாரையும் மறுத்து அனுப்பி விடாதீர்கள், முகம் சுளுக்கி விடாதீர்கள். இது ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக வீட்டும் வீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்த காலம் இது. தேடுங்கள். தன் கண்ணியத்துக்காக வேண்டி, தன் கௌரவத்துக்காக வேண்டி, சமூகத்தின் கண்ணியத்துக்காக வேண்டி, தன் பிள்ளைகளின் கண்ணியத்துக்காக வேண்டி,
எத்தனையோ பெற்றோர்கள் யாசிக்காமல் அழுகையோடு இருக்கிறார்கள். ஒழுங்கான முறையில சஹர் செய்யறதுக்கு உணவு இல்லை, இஃப்தார் செய்வதற்கு ஏற்பாடு இல்லை. தேடுங்கள் இவர்கள், தனவந்தர்களே தேடுங்கள் அவர்கள். எத்தனை ஆளுங்கள் குறைந்த சம்பளங்களோடு அங்கங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேடுங்கள். எத்தனையோ நோயாளிகள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், உழைத்து கொடுப்பதற்கு யாரும் இல்லை. எத்தனையோ விதவைகள் வீடுகளுக்குள்ள யாரிடத்திலும் கேட்க முடியாத நிலைமையில் இருக்கிறார், தேடுங்கள் அவர்களை. இந்த ரமலானில் அவருடைய கண்களை குளிர வையுங்கள், உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்கள். நீங்கள் கொடுக்கும் சிறிய தர்மமாக இருந்தாலும் அது அவர்களுக்கு உள்ளம் குளிர்வதற்கு காரணமாக இருக்கும். இந்த அமலை அல்லாஹ் விரும்புகிறார். அடுத்த மூமினுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறீர்களே, அமல்களில் மிக விசேஷமான அமல் அல்லாஹ் உடையார்கள். எனவே அல்லாஹ் தந்த இந்த ரமலானை அமல்களை கொண்டு ஹயாத்தாக்குவோம், அமல்களை கொண்டு கழிப்போம். நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். பசார்கள் இரவுடைய காலம் ஓய்வோடு இருக்க வேண்டும், மஸ்ஜிதுகள் செழிப்படை வேண்டும், மஸ்ஜிதுகளில் அமல்கள் நிரம்ப வேண்டும். கடைசி வரைக்கும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரமலான் முடியும் வரைக்கும் அமல்களை தொடர்வோம், சரியாக செய்வோம். இந்த ரமலானில் அல்லாஹ் யாருக்கெல்லாம் தன் அருளை கொடுப்பானோ அவர்களில் என்னையும் உங்களையும் சேர்த்து, யாருக்கு மன்னிப்பை கொடுப்பானோ அவர்களும் எம் அனைவரையும் சேர்த்து, நரக விடுதலை யாருக்கு கொடுப்பானோ அவர்களும் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. யாழ நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்திடுவாயாக. உன் அன்புக்கு தேர்வானவர்களில் எம்மையும் எம்முடைய குடும்பத்தையும் புகா உலக முஸ்லிம்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. சிறப்பான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த ரமலானுடைய மாதம் முழுக்க அமல் செய்யும் பாக்கியத்தை தந்திடுவாயாக. எவைகள் உன் வெறுப்பை உண்டாக்குமோ அந்த செயலை விட்டும் பாதுகாத்திடியா அல்லாஹ். எதை செய்தால் உன் நெருக்கமும் அன்பும் கிடைக்குமோ அவைகளை என் வாழ்க்கையில் அதிகப்படுத்திடியா அல்லாஹ். உன் பொருத்தத்துக்காக வாழக்கூடியவர் நல்லவர்களாக எம்மை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக. நோய் நொம்பலங்களை லேசாக்கி ரமலானுடைய மாதத்தின் முழுக்க நோன்புகளை நோட்டி நின்று வணங்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எல்லா மஸ்ஜிதுகளையும் செழிப்பாக்கிடு, அமல்களை கொண்டு யா அல்லாஹ். அந்தந்த ஊர் மக்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு அவர் அவருடைய மஹல்லாக்களை மஸ்ஜிதுகளை செழிப்பாக்க நீயே கிருபை செய்வாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக, நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக, இமாமை முஅத்தினை கபூல் செய்வாயாக, ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்களை கபூல் செய்வாயாக. உண்மை தீன்தாரிகளாக உருவாக்கிடியா அல்லாஹ். இங்கே நடக்கக்கூடிய மதரசாக்களை புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன் உதவியோடு நல்ல முறையில் நடத்தாட்டி விடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அனைவரையும் புரிந்து கொள்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக, கபிராளிகளான முஸ்லிம்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த பாக்கியமிக்க ரமலானில் எமக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்துடியா அல்லாஹ். உன் அருளை விட்டும் தூரமானவர்களையும் சேர்த்து விடாதே அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். எம்முடைய பிச்சலங்களை பொருந்திக் கொள்வாயாக, எம்முடைய சந்ததிகளையும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ். எம்முடைய பேர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக எம்முடைய சந்ததிகளை உருவாக்கிறியா அல்லாஹ். யார் யாரெல்லாம் பிரச்சனைகள், பிளவுகள், சிக்கல்கள், வறுமை, நோய், கவலைகளோடு இருக்கிறார்களோ அனைத்து முசீபத்துகளையும் நீக்கிறியா அல்லாஹ். இந்த சிறப்பு மிக்க ரமலானில் கேட்கிறோம் யா அல்லாஹ், நோன்பாளியாக கேட்கிறோம் யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்களோ அவருடைய உள்ளத்தில் இருக்கும் ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி கொடுத்திடியா அல்லாஹ். ஏழைகளுடைய கண்களை குளிர வைக்கும் பாக்கியத்தை பணக்காரர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு கொடுத்திடியா அல்லாஹ். ஏழைகளுடைய கஷ்டங்களை நீ போக்கிறியா அல்லாஹ். அவர்களும் நிம்மதியாக நோன்பு நோக்க வேண்டும் யா அல்லாஹ். அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, எம் அனைவருடைய கடைசி முடிவையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என கலிமாவுடாக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.